Hare Rameti Krishneti Nama Sankirtanam Sada Lokakshemaya Kuruvantam Premikam Sadgurum Bhaje. Asit Panchana Dakshetre Maha Bhagavatottamah Gaya Rama Bhakti Matam Sreshtaha Tyagaraja Iti Srutaha Aya Sangeeta Shastra Tattva Gyaha Satya Sandhaha Jitendriyaha Siloncha Vrutya Santushtaha Grihastopi Mahamana Ramam Sankirtayan Nevam Ramam Sankirtayan Nityam Gitaischa Vividairapi Nityotsavam Tatha Kurvand Kalakshepam Chakara Sahaya. ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளை பல கோணங்களில் பார்க்கலாம். ஒரு கோணம் சங்கீதம், ரெண்டாவது கோணம் சாகித்யம், தெலுங்கு சம்ஸ்கிருதம் என்கின்ற ரெண்டு மொழிகளுடைய இலக்கியங்களுக்கும் தியாகராஜ சுவாமிகள் செய்த யோகதானம், கான்ட்ரிபியூஷன். தியாகராஜருடைய வேதாந்தம், தியாகராஜருடைய வியாக்கரணம் என்று பல்வேறு கோணங்கள் இருக்கு. இருந்தாலுமே தியாகராஜர் அப்படின்னாலே முதல்ல நமக்கு நனவுக்கு வர வேண்டியது ஆசீத் பஞ்சநத க்ஷேத்ரே மகா பாகவதோத்தமஹா தியாகராஜ இதி ஸ்ருதஹா. மகாபாகவதோத்தமஹா ராமபக்தி மதாம் சிரேஷ்டா தியாகராஜ இதி ஸ்ருதஹா என்று தெளிவுபடுத்துகிறார் இங்கே ஸ்ரீ அண்ணா. தியாகராஜர் என்றாலே பாகவதர், பகவத்குண சிந்தகர், பகவத்குணானுபாவுகர் என்கிற ஒரு விஷயம். அதுலேயும் ஸ்பெசிஃபை பண்ணிட்டார் பாகவதர் அப்படின்னா எது மாதிரியான பாகவதர். ராமபக்தி மதாம் சிரேஷ்டா, ராமபக்தாளுக்குள்ள சிரேஷ்டமானவர், ராமச்சந்திர பிரபுவனிடத்துல அலாதியான ஈடுபாடு உடையவர் என்கின்ற ஒரு விஷயத்தை இங்க எடுத்து காட்டுறார். நிறைய தெலுங்கர்கள் தமிழகத்துல வந்து விஜயநகர சாம்ராஜ்ய சமயத்துல வாழ ஆரம்பிச்சார்கள். அதுலேயும் தஞ்சாவூர், திருவையாறு முதலிய இடங்கள்லாம் நிறைய இருந்தார்கள். அது மாதிரி வந்த பல வம்சங்கள்ல காக்கர்ல வம்சம் என்று ஒரு வம்சம், அந்த வம்சத்தை சேர்ந்தவர் தான் தியாகராஜர். காக்கர்லாம்புதி சந்திரடு ஸ்ரீகருடகு தியாகராஜ சித்த நிவேஷ என்று தியாகராஜரே சொல்லுகிறார் நவுகா சரித்திரத்துல. நல்ல உயர்ந்த வம்சம் தியாகராஜ சுவாமிகள். சங்கீதத்துக்கு ஒரு பெரிய களஞ்சியம், பொக்கிஷம். சங்கீத சாஸ்திரம், சங்கீதத்தினுடைய ரூபம் தியாகராஜருக்கு முன்னாடி எப்படி இருந்தது என்று கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தால், அந்த நாளில் வங்க தேசத்தில் சார்ந்த தேவர் என்று சாங் தேவ் அவர் சங்கீத ரத்னாகரம் என்று ஒரு மியூசிக் கிரிட்டிசிசம் எழுதினார். அது சங்கீதத்துக்கு ஒரு பிரதானமான கிரந்தம். ஜெயதேவர் பண்ண கீத கோவிந்தம் ரொம்ப பிரசித்தம். தியாகராஜர் வரத்துக்கு முன்னாடியே ரொம்ப பிரசித்தம், மிகவும் பழமையான தட்சிண தேசம் வரைக்கும் பிரசித்தம். இதெல்லாம் பொதுவாக வட இந்தியாவில் உள்ள
இலக்கியங்கள் என்று சொல்லிட்டு போகலாம். அதே மாதிரி கர்நாடக சங்கீதம், கர்நாடக சங்கீதம்னு ஒண்ணு என்ன பிரசித்தமா இப்போ இருக்கோ, இந்த கர்நாடக சங்கீதத்துக்கு பிதாமகர் புரந்தரதாசர், கர்நாடக சங்கீதத்தினுடைய கிராமர் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லலாம் புரந்தரதாசரை. அடிப்படையா நமக்கு இன்னைக்கு வரிசைகள்லாம் இருக்கு இல்லையா, சரணி வரிசை, அஜெண்ட வரிசை, அப்புறம் கீதம் முதலியவர்கள் எல்லாம் புரந்தரதாசருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு. ஆனா ஒரு விஷயம் நமக்கு நினைவுக்கு இருக்கணும், கர்நாடக சங்கீதத்துக்கும் ஆதாரம் தமிழ் இசை என்கிறது. தமிழ் இசையில உள்ள ராகங்கள் தான் வெவ்வேறு பேர்ல கர்நாடக சங்கீதத்துல வரும். அது மாதிரி பலவேறு இசைகள்ல இருந்து எடுத்தா ராகங்களை, தமிழ் இசையினுடைய கான்ட்ரிபியூஷனும் ஜாஸ்தி கர்நாடக சங்கீதத்துல. இப்போ தமிழ் இசையில வந்து குறிஞ்சி அப்படின்னு சொல்றது, கர்நாடக சங்கீதத்துல பூபாலம் அப்படின்னு சொல்லுவா. எல்லாத்துக்கும் தமிழ் பேர் உண்டு, காவடி சிந்து அப்படின்னு ஒன்று உண்டு, செஞ்சுருட்டி என்று சொல்லுவார். அது மாதிரியா பழைய காலத்துல தமிழ் பண்ணல்லாம் இருக்கு இல்லையா, நாயன்மார்களுடைய பாடல் ஓதுவார்கள் பாடுவா, இன்னி வரைக்கும் அந்த சம்பிரதாயம் இருக்கு. நாயன்மார்களுடைய பாடல் எல்லாம் இன்ன இன்ன பதிகம் இன்ன இன்ன பண்ணுல பாடணும், பண்ணுன்னு சொல்லுவார், இன்ன பண்ணுல பாடணும் அப்படின்னு புஸ்தகத்திலேயே, பழைய பழைய புஸ்தகங்கள்ல, இப்போ கொஞ்சம் புது ராகங்களோட பேர்ல மாத்தி விடுறா, பழைய புஸ்தகங்கள்ல வந்து அந்த பழைய பேரே போட்டிருக்கும். அதை பார்க்கும் பொழுது நமக்கு தமிழ் இசை என்கிறதனுடைய ஒரு ஒரு செழிப்பு அது புரியும் நமக்கு. ஓதுவார்கள்லாம் அதை தான் சத்தையா பாடிட்டு இருக்கார், தேவாரத்தினுடைய ராகங்கள். அதுக்கப்புறம் கர்நாடக சங்கீதம் என்கிறது வர்றது. புரந்தரதாசர் கர்நாடக சங்கீதத்துக்கு ஜீவனத்தை கொடுக்கிறவர் அல்லது உஜ்ஜீவனத்தை கொடுக்கிறவர். இதுக்கு கர்நாடக சங்கீதம் என்று ஏன் பெயர் வந்தது அப்படின்னா, புரந்தரதாசர் வாழ்ந்தது பெரும்பாலும் கர்நாடகத்துல விஜயநகரத்துல, வியாசராயர் தானே அவர் ஆச்சாரியம், ரொம்ப வைராக்கியசீலரா வியாசராயரை ஆசிரியச்சு, துங்கபத்ரா நதி தீரத்துல மிகு இருக்கு புரந்தர மண்டபம், அங்கதான் பெரும்பாலும் வாழ்ந்தார் புரந்தரதாசர் என்கிறதுனால இதற்கு கர்நாடக சங்கீதம் என்ற பெயர் வந்தது. இது வளர்ந்தது மலர்ந்தது. இதனுடைய பீக்ஸ் எல்லாம் எப்போ அப்படின்னா, நம்ம தியாகராஜ சுவாமிகள் காலம்தான். ஒரே சமயத்துல கர்நாடக சங்கீதத்தினுடைய மும்மூர்த்திகளும் வாழ்ந்த காலம், மும்மூர்த்திகளும் ஒரே சோழ தேசத்துல ஒரே ஊர்ல வாழ்ந்த காலங்கிற அளவுக்கு இது மிகப்பெரிய விஷயமாக அமைகிறது. முத்துசுவாமி தீட்சிதர், தியாகராஜ சுவாமிகள், சாமா சாஸ்திரிகள் என்று இவர்கள் சங்கீத மூவர். திருவாரூர் மகாட்சேத்திரம், பரமேஸ்வரனுடைய க்ஷேத்திரம், திருவாரூர் க்ஷேத்திரத்தில் உள்ள சுவாமி பேரே தியாகராஜர் தான், அந்த பேர் தான் நம்ம தியாகராஜருக்கும் வச்சிருக்கா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல பெரியவா, மூணு பேர்ல முத்துசுவாமி தீட்சிதர், தியாகராஜர், சாமா சாஸ்திரிகள். இதுல தியாகராஜரை பொறுத்த வரைக்கும் தியாகராஜ கிருதியில பாவம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், சங்கதியும் நிறைய இருக்கும். முத்துசாமி தீட்சிதருடைய கிருதி அப்படின்னு வரும்பொழுது அதுல வார்த்தைகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், அதனால சாகித்யம் ரொம்ப ரிச்சா இருக்கும், வாக்கியங்கள் ஜாஸ்தி இருக்கும். தியாகராஜருடைய கிருதியில வந்து அவ்வளவு வாக்கியங்கள் நிறைய எதிர்பார்க்க முடியாது. இங்க வந்து அந்த சங்கதிகளுக்கு பிராதானியம் இருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா நடுவில் இருக்கிற பாஸ் உள்பட எல்லாம் பேசும் தியாகராஜ கீர்த்தனையில்.
எந்த இடத்துல எப்படி பாடணும் அப்படிங்கிறது. பாவ பிரதானமான கீர்த்தனைகள் முத்துசாமி தீட்சிதர உபாசகர்னு சொன்னா தியாகராஜர் வந்து பக்தர் ரசிகர் என்று சொல்லலாம். முத்துசாமி தீட்சிதர் யோகத்தில் இருந்தவர், உபாசனையில் இருந்தவர். அவருக்கு மந்திரம் தந்திரம் யந்திரம் முதலியவைகள் பிரதானம். அது விஷயமான கீர்த்தனைகள் நிறைய இருக்கும். தியாகராஜருக்கு குணானுபவம் பிரதானம், தியாகராஜ சுவாமிகளுக்கு பாவம் பிரதானம், ரசம் பிரதானம் என்று இருக்கக்கூடியவர் தியாகராஜர். முத்துசுவாமி தீட்சிதர் பாடின தெய்வம், தெய்வம் தியாகராஜர் பாடிய தெய்வம் வந்து மனுஷனாக வந்த தெய்வம். சூயதாம் நரகா என்னும் பொழுது மனுஷனாக வந்த தெய்வங்கும் பொழுது அது சௌலபியம், சௌசீல்யம், காருண்யம், ஔதாரியம், காம்பீரியம், சௌந்தரியம் என்று இத்தனை கல்யாண குணங்கள். இந்த கல்யாண குணங்களுக்கு நிதி ராமபிரான் இத்தனை கல்யாண குணங்களுக்கு உறைவிடம். இப்பேற்பட்ட ஒரு தெய்வம் கிடைச்சதுங்கிறதே பெரிய பாக்கியம். யாருக்கு? தியாகராஜருக்கு. இந்த தெய்வம் மட்டும் அங்க வஸ்துவா இல்லாத பேருந்தா இப்பேற்பட்ட சங்கீதம் தியாகராஜர்டேந்து வந்திருக்குமாங்கிறதே எனக்கு சந்தேகம்தான். இப்படி ஒரு தெய்வத்தினிடத்துல ஈடுபாடு வந்ததுனாலதான் அவருடைய ஹிருதயத்திலேருந்து இவ்வளவு விதமான பாவங்களும் இந்த பாவங்களா ஆதாரமாக கொண்ட சங்கதிகளும் சங்கீதமும் எல்லாமே மேல தொடர்ந்து வந்ததோ என்று தோன்றுகிறது. தியாகராஜருடைய சங்கீதம் கீர்த்தனைகள் எல்லாமே அவருடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டதாக நிறைய இருக்கு. வாழ்க்கையோட சம்பந்தம், அதாவது உபதேச கீர்த்தனைகள் என்று சொல்றதை விட எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பகவான ஸ்தோத்திரம் பண்றது, அவருடைய மந்திரம் யந்திரம் இவைகளை வச்சு ஸ்தோத்திரம் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் விட தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒன்று நடந்தது அப்படின்னா உடனே தன் ஆத்துல இருக்கக்கூடிய ராமர் கிட்டக்க தம்புராவை மீட்டிண்டு போய் உட்காந்துண்டு ராமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சு சாதாரணமா பகத்தாத்து மனுஷன்ட்ட எப்படி பேசுவோமோ, அல்லது நம்ம பந்து ஒருத்தர் ஆத்துக்கு வந்திருக்காரு அவரோட எப்படி பேசுவோமோ, அது மாதிரியான பேச்சுவார்த்தை, அது மாதிரியான சல்லாபம் ராமரோட நடத்துறதுங்கிற மாதிரியான ஒரு சங்கீதம் தியாகராஜருடைய சங்கீதம். எப்படி வால்மீகியை நம்ம பார்க்குறோம், வால்மீகியை நம்ம பார்க்குறோம், வால்மீகி ராமாயணத்தில் பார்க்குறோம் இல்லையா, ராமரை எது மாதிரியாக கொண்டு போகிறார் வால்மீகி, அது மாதிரியாக தியாகராஜர் விசேஷமாக கொண்டு போகிறார். ராமபக்தாளுக்குள்ளேயே பேதம் உண்டு. நிர்குண நிராகார ராமன் கபீருக்கு, சர்வஜ்ஞம் சர்வசக்தம் சர்வஸ்மாத்பரனான ராமன் துளசிதாஸ்க்கு, அதுவே சௌலபிய சௌசீல்யாதி குணக்கடலான ராமன் நம்மளோட சகஜமா பேசுற ராமன் தியாகராஜருக்கு என்று இவாளெல்லாம் பார்க்க முடியும். கர்நாடக சங்கீதம் எவ்வளவு ஸ்பூர்த்திமயமா இருக்கோ பிரதிபாமயமா இருக்கோ, கர்நாடக சங்கீதம் எவ்வளவு கிரியேட்டிவா இருக்கோ அவ்வளவு கிரியேட்டிவானவர் தியாகராஜர். அது மாதிரி இருக்க எல்லாத்துக்கும் மேல சொல்லணும் அப்படின்னா பாகவதோத்தமஹா, மகா பாகவதோத்தமா தியாகராஜர் என்கிறவர் பாகவதர். தியாகராஜர் இடத்துல நமக்கு வரக்கூடிய ஈடுபாடு ஏன் அப்படின்னு, அவர் ராமா ராமா அப்படின்னு ராமரை ஆராதிக்கிறதுனால, ராமரை நினைச்சுட்டு உருகிறதுனால நமக்கு அவரிடத்துல தனித்த ஒரு ஈடுபாடு வருது. சங்கீதத்துல பெரிய மேத வித்வான் அப்படின்னு இருந்து இருந்துட்டு போட்டோமே, அதுல நமக்கு ஒண்ணும் மறுப்பு இல்லை. அந்த ஒரு பெருமை சங்கீத சாஸ்திர தத்துவஜ்ஞா என்கின்ற பெருமை நம்ம தியாகராஜ சுவாமிகளுக்கு இருந்ததுன்னா அந்த பெருமையை விட்டு கொடுத்துப்பானே. நிறைய மகா மேதாவிகள் சங்கீதத்துல எல்லாரும் பாராட்டுறா போற்றறா சந்தோஷம். ராமச்சந்திர பிரபுமார் தான் நமக்கு ராமர் கிட்டக்க உள்ள தீவிரமான ஈடுபாடு அப்படிங்கிறது அவருடைய கல்யாண குணங்களால. ஆனால் யாரோ வந்து சொல்றா அவர் பரபிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறார், இருந்து இருந்துட்டு போட்டது. அந்த ஒரு பெருமையை ராமருக்கு இருக்க வால்மீகியே சொல்லியிருக்கார். ஏதது உத்தரம் அவ்வியக்தம் அக்ஷரம் பிரம்ம சம்ஹிதம்,
தேவானாம் ஹிருதயம் சௌமிய குஹ்யம் ராமஹா பரந்தபஹா என்று வால்மீகியே சொல்றார். அக்ஷரம் பிரம்ம சத்தியம் செ மத்தியே ச அந்தௌ ச ராகவா. அதை ஒரு நீக்கியோ அதை விலக்கியோ அதை கண்டிச்சோ தான் ராமர குணக்கடல் அப்படின்னு நிர்தாரணம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பரபிரம்மம் அப்படின்னு ராமரை சொல்றது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கு. அது மாதிரியே தியாகராஜ சுவாமிகளே ஒரு சங்கீத சாஸ்திரத்து அப்படின்னு சொல்றதோ அல்லது தெலுங்கு சாகித்யத்தில் ரொம்ப பெரியவர் அப்படின்னு சொல்றதோ எல்லாமே நமக்கு உகக்கும். திருவையாறுல தான் தியாகராஜ சுவாமிகள் பிறக்கிறார். அப்பா பெயர் ராமபிரம்மம் என்று பெயர். ஸ்ரீமத் பஞ்சநதம்புன பூமினி விலசிந்து நட்டிபுரவரமுன ஸ்ரீராமஸ்வரூபடநதகு ராமபிரம்மாரிய சுதுடு ராகரகிதுடுக. ராமபிரம்மத்தினுடைய திருக்குமாரர் என்கிறதுல ராமஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ராமபிரம்மத்தினுடைய பிள்ளை என்று தன்னையே தான் சொல்லிக்கிறார். அவ அப்பாவை அப்படி பார்த்துருக்கார். ராமஸ்வரூபமான ராமபிரம்மம் என்று அவ அப்பாவை பார்த்துருக்காருன்னா அவ அப்பாவுடைய பெருமை எப்பேற்பட்டதா இருக்கணும். அப்பேற்பட்ட அப்பா தியாகராஜருக்கு ராமபிரம்மம் தியாகபிரம்மம் அது அவ வம்சத்துல வர பெயர். அவ வம்சத்துல எல்லாருக்குமே பிரம்ம பிரம்மன்னு பேர் வரும். அந்த ரீதியா வந்திருக்கு. ஐயர் ஐயருங்கிறா இல்லையா, தியாக ஐயர். பிரம்மன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இல்ல வேத வித்து பிரம்மன்ன அகண்ட பரிபூர்ண பிரம்மம் உபனிஷத் பிரம்மம் அதை சொல்லலைங்க. பிரம்மன்ன நல்ல வேதம் தெரிஞ்சவா அப்பேற்பட்ட வம்சம். ராமபிரம்மத்துக்கு சாஸ்திரம் தெரியும், சங்கீதம் தெரியும், ஜோதிஷம் தெரியும். இருந்தாலும் அது எதையுமே அவர் விருத்திக்கு உபயோகப்படுத்தல. விருத்தின்னா உஞ்ச விருத்தி தான் ராமபிரம்மம். பரமராம பக்தர் ராமபிரம்மம். ஆத்துல ஆராத்திய மூர்த்தி ராமர் தான். சொட்டி வெங்கட்ரமணய்யா என்று ராஜசபையில கானம் பண்றவர், ரொம்ப பெரியவர். வீண வாசிகர், வீண சொல்லி வெங்கட்ரமணய்யான்னு பெருவருக்கு. நம்ம ராமபிரம்மம் அவரை தன் ஆத்துல நடக்கிற ராமநவமி உற்சவத்துக்கு கச்சேரிக்கு கூப்பிட்டுருக்கார். ராமரை பத்தி நாலு கீர்த்தனை பாடுங்கோ. அதை மதிச்சு வெங்கட்ரமணய்யா வந்தாராம். யாரு? ராஜசபையில பாடுறவர். இந்த நம்ம ராமபிரம்மம் ஒரு குடில் வச்சுருக்கார், சின்ன குடிசை. அந்த குடிசையில உள்ள ராமர்கிட்ட பாடுறது பாக்கியம்னு நினைச்சு அங்கேருந்து வந்து ரொம்ப விசேஷமா அந்த கச்சேரி நடந்தது. கச்சேரி நடக்கும் பொழுதே மழையாவது மழை கொட்டி குடி கூற குடிசு. அதனால எங்க பார்த்தாலும் ஒழுகி ராமர் இருக்கிற இடம் தவிர இது எல்லாம் ஒழுகிறது. இதெல்லாம் கவனிச்சார் வெங்கட்ரமணய்யா. நேரா ராஜா கிட்ட போனார். ராஜா வந்து அந்த சமயத்துல நிறைய வேத வித்துகளுக்கெல்லாம் தானம் பண்ணலாம், எங்கெங்க என்னென்ன இடத்த தானம் பண்ணலாம், இது மாதிரி வீடுகள் கொடுக்கலாம் அப்படின்னு சபையில விசாரம் நடத்திட்டு இருக்கும் பொழுது இவர் சொன்னார், வெங்கட்ரமணய்யா சொன்னார், நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், உண்மையான விரக்தர், ஸ்ரத்தையா அனுஷ்டானங்கள்லாம் பண்றவர், ராமபிரம்மம் ராமபிரம்ம சாஸ்திரிகள், அவருக்கு ஒரு நல்ல வீடு பார்த்துங்க கொடுக்கலாமே என்று கேட்ட உடனே ராஜா சரிநுட்டம். திருமஞ்சன வீதியிலேயே ஜம்முன்னு ஒரு வீடு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அந்த வீடு, பேலஸ் மாதிரி இருக்கு. அது மாதிரி ஒரு வீட்டை எழுதி வச்சாச்சு. ரிஜிஸ்டர்டா இது இவருக்கு தான், ராமபிரம்மத்துக்கு தான் எழுதி வச்சாச்சு. ராமபிரம்மத்துக்கும் விஷயம் வந்து சேர்ந்தது. ராஜாவுக்கு என்ன எப்படி தெரியும்? வெங்கட்ரமணய்யா தான் சொல்லியிருக்கணும். வெங்கட்ரமணய்யாட்ட ராமபிரம்மம் கேட்டார் இல்லைன்னா என்ன, எதுக்கு ராஜாட்ட சொல்லி இது மாதிரி ஒரு வீட்டை வாங்கி வச்சிருக்கேன்? ஒன்றும் இல்லைப்பா, வீடு முழுக்க ஒழுக ஒழுகினா என்ன போகும்? நானா கேட்டேன் வீடு அப்படி இல்லை,
ராமநவமி உற்சவம் நடக்க வேண்டாமா? நிறைய பாகவதாலெலாம் வரா, அவள்லாம் தங்கிக்கிறதுக்கோ, அவள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஹாலில் திவ்யநாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்கோ, அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடு வேணாமா? அதனால தான் சொல்லி வாங்கி வச்சேன் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் அந்த வீட்டு பக்கம் போகலை இவர் ராமபிரம், அதே குடிசேரையாக போன்றிருக்கார். ஏன் அப்படின்னா ராமநவமிக்கு தானே வாங்கியிருக்கு, ராமநவமி சமயத்தில் போனால் போகிறது, அதுவே அற மனசு தான். ஏன் அப்படின்னா இந்த குடிசையில் எத்தனை ராமநவமி நடந்திருக்கும், எத்தனை பாகவதால் வந்திருப்பா, எத்தனை பாகவதாளுடைய சரணஸ்பர்சம் பட்டிருக்கும். இப்போ புது வீட்டுக்கு போய் போவானேன்னு கொஞ்சம் உபேட்சையாகவே இருக்கார். ஒரு நாளைக்கு நதி ஸ்நானத்துக்காக போகும்பொழுது போகிற வழியில் அங்கே ஒரு குடும்பம், ஏழை குடும்பம், அவளுக்கு வாடகை கட்ட முடியல, கட்ட முடியாமல் இந்த ஜப்தி பண்ணிட்டா, சாமான்லாம் எடுத்து வெளியில் போட்டுவிட்டா. வெளியிலையோ அவன் கன்னத்திறகை வச்சுன்னு போட்டிருக்கான், அடுத்தது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் குழந்தைகள்லாம் கதறின்னு இருக்கு. இவர் இப்படி போயிட்டே இருக்கும்பொழுது அந்த குடும்பத்தை பார்த்தார். பார்த்து அந்த கிரகஸ்தனை பார்த்து, இங்கே வாப்பா, நான் ஒரு வீடு கொடுக்குறேன், அங்கே வந்து இரு அப்படின்னு அவன் தற்பூர்வம் முடிக்கிறான். இல்லை சுவாமி, எனக்கு வாடகை கொடுக்க கூட பக்கு இல்லாது, நீங்கள் வா முதல்ல வா, வந்து பாரு வீட்டை பார் அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் அந்த ஒழுகிற வீட்டுக்கு அழைச்சின்னு போய் காட்டலாம் முடியும். தான் வந்து பெரிய வீட்டில் ராஜா கொடுத்த வீட்டில் இருந்துட்டு ஒழுகிற வீட்டை அவனுக்கு கொடுக்கலாம் முடியும். அப்படி பண்ணாமல் ராஜா கொடுத்த வீட்டை போய் அவனுக்கு காட்டி இங்கே இருந்துக்கோப்பாங்க. அவன் பார்த்தான், அடே எங்கப்பா இவ்வளோ பெரிய வீட்டுக்கெலாம் என்னால் வாடகை கொடுக்க முடியாது சுவாமி. எவன் கேட்டான் வாடகை? வாடகை யாருப்பா கேட்டா? ஓ வீடுப்பா, நீ இருந்துக்கோ சொல்கிறேன். அவனால் நம்பவே முடியல, என்ன சுவாமி சொல்கிறேன், ஏன் வீடுங்கிறேள். ஆமாம், யார் வீடு இது? எனக்கு தானமாக வந்தது, நான் தானமாக கொடுக்குறேன், இப்போ என்ன விஷயம் அப்படின்னார். அப்படின்னு அவனை அந்த வீட்டில் செட்டில் பண்ணார். அது மாதிரியான ஒரு விரக்தர் ராமபிரம்மம் என்று, இது ராமபிரம்மத்தினுடைய பெருமை. ஒரே ஒரு உபகாரம் ஆனால் பண்ணு நீ எனக்கு, ராமநவமிக்கு சாதுக்கள்லாம் வருவா, வந்தான்னா நீ எந்த வீட்டில் தங்கியிருக்கேயோ அந்த வீட்டை அவளுக்காக திறந்து விடு, ராமநவமிக்கு வர சமயத்தில் அவளும் தங்குவா என்று மட்டும்தான் கேட்டுண்டானான். அப்பேற்பட்ட வைராக்கிய புருஷர், அவருக்கு மூத்த புள்ள பேர் ஜப்பியேசம் என்று பெயர், கடைசி புள்ள சுந்தரேசம், நெடுவில் தான் தியாகேசம். இவ்வாறு மூன்று பிள்ளைகள் ராமபிரம்ம சாஸ்திரிகளுக்கு. அதில் சுந்தரேசன் அப்படிங்கிறவர் சின்ன வயசுலேயே வைராக்கியசீலராக அவர் சன்னியாசியாக கிரகத்தை விட்டு கிளம்பி போயிட்டார், ஓடி போயிட்டார். அப்புறம் அவர் கதையே தெரியாது, அவர் என்ன ஏதுங்கிறதே அவர் கதையே தெரியாது. அப்போ மூத்த பையன் ஜப்பியேசன் அப்படின்னு இருக்கார். அவர் சொந்தையா சாஸ்திரங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கார், பிரதானமாக ஜோதிஷம் படிக்கிறார், சங்கீதமும் கற்றுக்கிறார். இருந்தாலும் ராமபிரம்மம் தான் இருக்கிற பாகவத தர்மத்தில் இவா மூணு பேரில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தான்னா நடுவில் இருக்கிற பையன்தான் தியாகு. அவனுக்கு அது சுவாபாவிகமாக இருக்கு, சுவாபாவிகமாக இருக்கு அந்த பாகவத தர்மம். பூஜா சாமகிரிகள்லாம் குழந்தை தானே கொண்டு வருவான். ராமபிரம்மம் உஞ்சவர்த்தி கிளம்பும் பொழுது கூடையே தாளத்தை வச்சுண்டு நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு ராமபிரம்மத்தோடு கூட வருவானோ. ராமபிரம்மன் நினச்சார், இந்த குழந்தைக்கு தான் நாம் நம்முடைய ஆராத்திய தெய்வமாக இருக்கிற ராமரை கொடுக்கணும். சின்ன வயசுலேயே தியாகராஜர் வேதாத்தியனம் பண்ணார், வியாக்கரணம் வாசித்தார். அவள் அம்மா கிட்டக்கையே புரந்தரதாசர் கீர்த்தனையெல்லாம் வாசித்தார், எல்லாம் கற்றுண்டார். புரந்தரதாசர் கீர்த்தனையெல்லாம் கற்றுண்டார். இதை தவிர ஜோதிஷம், மந்திரசாஸ்திரம் இதெல்லாமும் தியாகராஜருக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் அவள் குலச்சொத்து, குலச்சொத்துங்கிறதுக்காக கற்றுண்டு, எதையும் அவர் வந்து விருத்திக்காக வச்சுக்கல. சிறு சில இடங்களில் சட்டிலாக சில விஷயங்கள் கீர்த்தனையில் அவர் சொல்கிறத பார்த்தாலே ஓஹோ
இவ்வளவு தூரம் இந்த சாஸ்திரம் தெரிஞ்சவர் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்பேற்பட்ட அந்த தியாகராஜர் அவர் சின்ன பையனா இருக்கும் பொழுது முதல் முதல்ல அவருடைய ஹிருதயத்திலேருந்து வெளிப்பட்ட ஒரு கீர்த்தனை, அருமையான ஒரு கீர்த்தனையை பாடுறார். நமோ நமோ ராகவாய அநீசம் சுகனுதாய தீன பந்தவே சகலலோக தயாசிந்தவே. நமோ நமோ ராகவாய அநீசம். ரொம்ப உயர்ந்த கீர்த்தனை இது, சின்ன அம்பி பாடின கீர்த்தனை, இவ்வளோ ஆழ்ந்திருக்கு. நம்மளே நாம கொண்டாடிக்க கூடாது, அப்பாட்ட பாடி காட்டினார். இது யாராவது பெரியவாள்கிட்ட கொண்டு போய் காட்டணும். வெங்கட்ரமண ஐயா கிட்டக்க குழந்தைய அழைச்சிட்டு போனார். அழைச்சிட்டு போய் என்னுடைய பையன் தியாகேசன் ஒரு கீர்த்தனை ஒன்று பாடியிருக்கான், அப்படியா என்ன பாடியிருக்கான் அப்படின்னு முதல்ல கொஞ்சம் அலட்சியமாக தான் கேட்டாரான். இத்தனோட அம்பி என்ன பாடிருக்க போகிறாங்கிற மாதிரி. ஆனால் அந்த குழந்தையே பாட சொல்ல அந்த குழந்தை அதை மதுரமான குரலில் விசேஷமாக பாட அதை கேட்ட வெங்கட்ரமணியா பிரமிச்சு போயிட்டாரான். பிரமிச்சு போய் என்ன பண்ணார் அப்படின்னு, இவனை நான் ஏன் சிஷ்யனா எடுத்துக்கணும், சிஷ்யன்னா அப்படி இருக்கணும், திரும்பி சிஷ்யனுக்குன்னு தனி வேல்யூ உண்டு தெரியுமா. அதனாலதான் உபனிஷத்தை என்ன பண்றது அப்படின்னு, சிஷ்யாள் வரணும் சிஷ்யாள் வரணும் சிஷ்யாள் வரணும் அடிச்சுக்கிறது தைத்திரிய உபனிஷத்துல. ஆமாயந்து பிரம்மச்சாரிண சுவாஹா, விமாயந்து பிரம்மச்சாரிண சுவாஹா, ரமாயந்து பிரம்மச்சாரிண சுவாஹா அப்படின்லாம் வருது இல்லையா. இது ஒரு அபூர்வமான அம்பி. இவன் பின்னாடி ரொம்ப, இவன் கிட்ட ஒரு பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு. இவன் பின்னாடி ரொம்ப பெரியவனா வருவான். இப்பேற்பட்டவன் நமக்கு சிஷ்யனாக அமைகிறது நமக்கு பாக்யம். வெங்கட்ரமணய்யா நினைக்கிறார். இந்த சாந்தீபனி சாந்தீபனின்னு ஒருத்தர் இருக்காரு, கேள்விப்பட்டிருக்கலாம் கேட்டவொடனே எல்லாரோட தலையும் ஆடுறது, ஒருத்தர் தலை கூட ஆடாம இருந்தான். இந்த அளவுக்கு அவருக்கு என்ன பிரசித்தி அப்படின்னு, 64 கலைகளும் தெரிஞ்சவர் அப்படிங்கிற பிரசித்தி, 64 கலைகளுக்கான சாஸ்திரமும் தெரிஞ்சவர்ங்கிற பிரசித்தி, ஒரே குருவா இருந்து 64 கலைகளையும் சொல்லித்தரவர்ங்கிற பிரசித்தி, இந்த இந்த எந்த பிரசித்தியும் கிடையாது. இதெல்லாம் சத்தியமா இருந்தாலும் அதுக்காக சாந்தீபனியை இன்னி வரைக்கும் யாரும் நினைவு வச்சுக்கல. பின்ன என்ன பிரசித்தி அப்படின்னா, கண்ணவினான் அவரோட குருகுலத்துல படிச்சான் என்கின்ற ஒரே பிரசித்தி தான் இல்லையா. என்னும் பொழுது அந்த ஒரு பிரசித்தியை விட்டு கொடுப்பானேன்னு தோணித்து வெங்கட்ரமண ஐயாக்கு. என்ன இன்னைக்கு வேணா அவர் பிரசித்தமான சங்கீத வித்வானா இருக்கலாம், பெரிய பாடகனா இருக்கலாம், ராஜசபையிலேயே இருக்கலாம், எல்லாரும் கொண்டாடலாம், ஆனா காலங்காலமா அந்த பேர் நிற்காதுப்பா. இதுவே தியாகராஜருக்கு ஒரு சரளி வரிசையாவது சொல்லி கொடுத்தா, அப்புறம் என்றன்றைக்கெல்லாம் தியாகராஜ சரித்திரம் எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் சொல்லுவாளோ, அவ எல்லாரும் என்ன சொல்லுவா அப்படின்னு, தியாகராஜரோட வாத்தியார் தியாகராஜர், தியாகராஜர் சின்ன வயசுல இவர்கிட்ட தான் வந்து சங்கீதம் கத்துண்டார், சொல்லி வெங்கட்ரமணையாட்ட தான் கத்துண்டார் அப்படிங்கிறத கதையில சொல்லாத இருக்க மாட்டான். அதனாலேயே நான் பாட்டு கத்துக்கிறேன், என்னப்பா தியாகு கத்துக்கிறியா அப்படின்னு கத்துக்கிறேன் ரொம்ப ஆர்வமா தியாகராஜரும். ஏன் அப்படின்னா எல்லா கலையுமே ராமச்சந்திர பிரபுக்கார், ராமார்ப்பணம், 64 கலைகளும் எல்லாம் சிவபெருமானுக்காக என்று சைவாகமங்கள்லாம் சொல்றது. 64 கலையில ஒவ்வொரு கலையும் எப்படி கண்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணணும் என்று விட்ரநாத சுவாமி கேள்விப்பட்டிருப்பள், வல்லபாச்சாரியாளுடைய திருக்குமாரர், அவர் விஸ்தாரமா பேசியிருக்கார். அதனால கலைகளை வெறுக்கிறதோ கலைகள் கூடாது அப்படிங்கிறதோ பக்தி சாஸ்திரம் பக்தி சம்பிரதாயம் கிடையாது. அவைகள் எல்லாத்தையும் பகவதர்ப்பணம் பண்ணணும் என்கிறது தான். அதனாலேயே இங்கே தியாகராஜ சுவாமிகள் ரொம்ப விசேஷமாக வெங்கட்ரமணியா கிட்டக்க ரொம்ப அழகா சங்கீதம் கத்துண்டார்.
கூடிய சீக்கிரம் நன்னா கத்துண்டு சங்கீதத்தில் பெரிய வித்வான் ஆகிட்டார் தியாகராஜர். ஒரு நாள் வெங்கட்ரமணையா சொன்னார், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் கற்றுக் கொடுத்துட்டேன்ப்பா, இனிமே நீ கற்றுக்க வேண்டியது எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் கற்றுக் கொடுத்துட்டேன். சங்கீதமோ சாகரம், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. தெரிஞ்சதெல்லாம் நான் கற்றுக் கொடுத்துட்டேன்னாலே என்ன அர்த்தம்னா, சொல்றது யார்? வெங்கட்ரமணையா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இனிமே நீ யார்கிட்டையும் போய் எதுவும் கத்துக்க வேண்டியது இல்லை, யாரும் உனக்கு கத்துக் கொடுக்க வேண்டியது எதுவும் இல்லை இந்த மார்ட்டல் வேர்ல்டுல. ஆனால் சங்கீதம் இதோட முடிஞ்சுடுதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, சங்கீதங்கிறது சமுத்திரம். இந்த சங்கீதத்துல இன்னும் உள்ள புகுந்து நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் என்றால் மேல வேற ஆச்சாரியின ஆசிரியக்கணும் நீ என்று சொல்லி நாரத மந்திரத்தை உபதேசம் பண்றார். இந்த மந்திரத்தினால நாரதரை சாட்சாத் கரிச்சால் எல்லாமே மந்திரம்தான், தேவதா தரிசனமே மந்திரத்தினால் நடக்கும். உனக்கு நாரத மகர்ஷி அனுகிரகம் பண்ணுவார், அதனால மேல சங்கீதம் ஸ்புரிக்கும் என்று சொன்னார். நாரத மந்திரத்தை கிரகிச்சென்றார். நாரத மந்திர ஜபம் பண்ணி நாரதரை சாட்சாத்காரம் பண்ணார் தியாகராஜர். இதை பத்தி தியாகராஜரே பாடுறார். தியாகராஜர் வேற யாரையும் தன்னுடைய குருன்னு தன்னுடைய கீர்த்தனைகள் எல்லாம் சொல்லிக்கல. எலிமெண்ட்ரி லெவல்ல ஒரு குரு இருந்திருக்கலாம், ஆனால் தியாகராஜரை பொறுத்தவரை நாரதர் அவருக்கு குரு அப்படிங்கிறது தான் தெரிவிக்கிறார் கீர்த்தனையில. நாரதர் தியாகராஜருக்கு ஒரு உபதேசம் பண்ணார், அந்த உபதேசத்துக்கு சொரார்ணவம் என்று பெயர். அர்ணவம்னா சமுத்திரம், சொரக்கடல் என்று அர்த்தம். சொரார்ணவம், சொரார்ணவம்னா அது என்ன, அது ஒரு புஸ்தகமா அல்லது அது ஒரு உபாசனையா, அது ஒரு வித்யா, அது அனுகிரகம் பண்றதுன்னா என்ன அர்த்தம் தெரியல. புஸ்தகமாக இருந்தால் இன்னைக்கு கிடைக்கணும், அல்லது கிடைக்காத போன புஸ்தகங்கள் எவ்வளவோ உண்டு. அது மாதிரி புஸ்தகங்களில் ஒன்றா இருக்கலாம். இந்த சொரார்ணவத்தை உபதேசம் பண்ணார், அது ஒரு புஸ்தகம்னு பார்க்கறத கூட அடியன் வேற விதமாக பார்க்குறேன். சொரார்ணவங்கிறத என்னவா பார்க்குறேன், என்ன சொரக்கடல் அப்படியே தியாகராஜர்கிட்டக்க இறங்கிடட்டான் என்று நாரதர் அனுகிரகிச்சார். ஏன் இந்த ஆங்கிளில் பார்க்குறேன் அப்படின்னா, கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தால் தியாகராஜ சுவாமிகள் வரத்துக்கு முன்னாடி இந்த கர்நாடக சங்கீதம் இதில் உள்ள பல விஷயங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதே நம்மளால் அனுமானிக்கக்கூட முடியல. சாகித்யம்னு ஒன்று உண்டு, ஸ்வரம் அப்படின்னு ஒன்று உண்டு. ஸ்வரங்கிறது ரூபம் பொதுவாக பார்த்தேன்னா, ஸ்வரங்கிறது ஆத்மா அப்படிதான் சங்கீத சாஸ்திரங்கள்லாம் சொல்றோம். ஸ்வரங்கிறது ஆத்மா, சாகித்யம்ங்கிறது ரூபம். நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், சாகித்யம் இருக்கு, ஏற்கனவே ஒரு பாட்டு இருக்கு, இந்த பாட்டுக்கு ஏதாவது ராகம் போடணும், மெட்டு போடணும் போல தெரியல, ராகம் போடணும் அப்படின்னு போடுற வழக்கம் உண்டு லோகத்தில். அது மாதிரி ஒரு வழக்கம் உண்டு பார்த்துருக்கோம். ஆனால் சங்கீத சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றது, இதோட வைஸ்வர்சாவை சொல்றது. அப்படிதான் நம்ம அனுபவமும் கூட. அது என்ன அப்படின்னா, சங்கீதம் இருக்கு, அதாவது ஸ்வரம் இருக்கு, இந்த ஸ்வரத்துக்கு ஏற்ற சாகித்யம் இவால்வ் ஆகணும், ஸ்வரத்துக்கு ஏற்ற சாகித்யம் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸ்வரம் வந்து தாரையா இருந்துட்டே இருக்கு, அது இருந்துட்டு இருக்கும் பொழுது அதுக்கு ஏற்ற ஒரு சாகித்யம் வரணும் அப்படிங்கிறது. ஸ்வரம் காலங்காலமா இருக்கு, ஏன் உபன்யாசத்திலேயே இருக்கு,
புரி உங்களுக்கு புரியாத மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன். என் உபன்யாசத்தை எட்டாம் கிளாஸ் நான் படிக்கிற காலத்திலே வந்து கேட்டிருந்தேன்னு. இதே சுரத்துல தான் சீதா ஹனுமன் சம்பாஷணம் நடக்கும். சாரு தத்வதனம் தஸ்யாஹ தாம்ர சுக்லாயதே க்ஷணம் அசோபத விசாலாக்ஷ்யா ராகு முக்தை போடுரா. இதி ச பகுவிதம் மகானுபாவா ஜகதிபதே பிரமதாம் அவேக்ஷமானா மதுரம் அவிததம் ஜகாத வாக்கியம் த்ருமவிடபாந்தரம் அஸ்திதோ ஹனுமான். இந்த ஸ்வரம் எப்படி எங்கேந்து வந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இதுக்கு இது இது இந்த ராகத்துக்கு என்ன பேர்னு கூட எனக்கு தெரியாது. இந்த ராகம் ஹிருதயத்தில் ஸ்புரிச்சது. இந்த கட்டம் இந்த சர்க்கங்கள் இந்த ராகத்தில் படிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருந்தது. உபன்யாசிரியும் அந்த சர்க்கம் அந்த கட்டம் அந்த ராகத்தில் தான் நான் சொல்லுவேன் உபன்யாசத்துலேயும். வாழலாம் இந்த பம்பாய்காரெல்லாம் இருக்காளே, பாகவதத்தை எடுத்து வச்சுட்டு அதில் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒவ்வொரு ராகம்னு எழுதி வச்சுட்டு இருப்பா. அதில் இந்த ராகம் வரும்பொழுது ரங்கண்ணா ராகம் அப்படி அப்படி போட்டு வச்சுட்டு இருந்தேன். ஏன் அவளுக்கும் தெரியாது இந்த ராகத்தோட பேர். இப்போ வரைக்குமே எனக்கு சில பேர் இந்த பிருந்தாவன சாரங்காங்கிறா, சில பேர் வந்து இதை மேகமல்ஹாருங்கிறா, எனக்கு தெரியாது. இப்போ நான் பாடின இது என்ன ராகமாக இருக்கலாம் சொல்லுங்க, அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இது இப்போ தான் முதல்ல கேட்குறேன், யார்கிட்டையும் என்ன ராகம் நான் கேட்டதில்லை. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறா, அவ்வளோதான் சொல்லுவேன். யோசிச்சா சொல்ல இது இருக்கு, இந்த ஸ்வரம் இருக்கு, இந்த இந்த கானம் இருக்கு. அந்த கானத்தை இந்த கட்டத்தை சீதா ஹனுமன் சம்பாஷணம் தான் இந்த கானம் அப்படிங்கிறது அன்னைக்கு ஃபிக்ஸ் ஆகி இன்றைக்கோ ஃபிக்ஸ் ஆகிடுது. இப்போ சில வருஷங்கள் முன்னாடி ராமகானாமிரதம் எழுதும் பொழுது அதே ஸ்வரம் அதே ஒரு இது இருக்கும் பொழுது அது வந்து வந்து விழணம் பாட்டாக வந்து விழணுங்கும் பொழுது இப்போ தான் சாகித்யம் வருது. ஸ்வரம் அத்தனை காலமாக இருக்குது. நான் எட்டாம் கிளாஸ் படிக்கிறதுலேருந்து ஸ்வரம் இருக்கு. ஆனால் சாகித்யங்கிறது எப்போ வருது? இப்போ ஒரு எப்பமா வந்திருக்கும் காணாமிருத்தம் 10 வருஷம் ஆயிருக்குமா? ஆமாம், 13 வருஷம் முன்னாடி. தாமரை கண்களால் கண்ணீர் மல்கும் நீர் தாமரையாளோ என குறிப்பீர் தாமரை காதலன் குலத்தில் உதித்த மாமரையோனின் மனையாழ்யாம். இந்த பாட்டு வந்த உடனே இதுக்கு என்ன ராகம்னு தேடலை. அந்த ராகம் ஹிருதயத்தில் ஓடிண்டே இருக்கே தாரையா, அதுக்கு வேர்ட்ஸ் வருது. அஞ்சனை புதல்வன் யானம்மா அஞ்சேல் சீராம தூதனம்மா அஞ்சன வண்ணன் நலமம்மா அவர் அஞ்சாத தம்பியும் நலமம்மா அவர் அஞ்சாத தம்பியும் நலமம்மா. இப்படிதான் கனாமிருதம் முழுக்க இப்படிதான். ராமர் காட்டு கிளம்பும் பொழுது இந்த ராகம் ராகம் இருந்துட்டே இருக்கு. சொன்னேமே அதான் எட்டாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸே இருக்கு. அந்த ராகம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்பா கன்வென்ஷனல் ராகங்கள் எல்லாம் விட்டு விட்டு இதெல்லாம் பாடுற அப்படின்னு கேட்டவா கூட உண்டு. கல்யாணி காம்போஜி தோடின்னு பாட வேண்டித்தானே, அதை விட்டுட்டு இது இதெல்லாம் என்னெல்லாமோ பாடுறேன், நீ மாட்டு புதுசா என்னமோ ஒரு பத்தி ஏன் பாடுறேன்னு எனக்கு தெரியாது. தோடி காம்போஜிட் எனக்கு வெறுப்பும் கிடையாது. ஏன் பாடுறேன்னு எனக்கு தெரியாது. அது ராமர் காட்டுக்கு போகும்பொழுது ஒரு ராகம் வரும் மனசில். பாராயணம் பண்ணும்பொழுது அந்த ராகத்தில் தான் பாராயணம் பண்ணுங்க. அது என்ன ராகம்னு தெரியாது. பார்ஸ்வதா பிருஷ்டதைவ லம்பமானாக ததும் முகாக பாஷ்பபூர்ண முகாக சர்வே தமூஜுகு பிருஷ நிஸ்வனா சையச்சே வாஜினாம் ரஸ்மீனு சூதா யாகி சனை சனைகி. இதை கேட்டுட்டு சில பேர்லாம் இதை சுபவந்து ஓராளின்னு சொல்லியிருக்கா, சில பேர்லாம் பகுதாரின்னு சொல்லியிருக்கா,
சில பேர் வந்து திடீர்னு முதல் வரி ஒரு ராகத்துல இருந்து ரெண்டாவது ராகத்தை மாத்திரன்னு சொல்லியிருக்கா. நீங்க ராகத்தை மாத்துறதுலாம் தப்பு அப்படின்பா, தெரியாது. ராகம் என்னன்னு தெரிஞ்சாதானே ராகத்தை மாத்துறது என்னன்னு தெரியும். ராகத்தை மாத்துறதை பத்தி ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் பாதர். எனக்கு அந்த பாவம் அங்க வந்து அவ்வளவுதான், அந்த பாயிண்ட் அவ்வளவுதான். இந்த பாவம் தான் ஆபேரிலேருந்து திடீர்னு மாத்திட்டு இருந்த இடத்துல அப்படின்னா, ஆபேரின்னு ஒரு பேர் நீ வச்ச எனக்கு ஹிருதயத்துல வர்றதுக்கு என்ன, இந்த இடத்துல மாத்தி வச்சிருக்க அப்படிங்கிற அது இந்த 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 இதெல்லாம் போடுறா இல்லையா ரீ கேம, அதெல்லாம் கூட எனக்கு தெரியாது. நான் முறப்படி சங்கீதம் கத்துட்டவன் இல்லை, அதெல்லாம் கூட தெரியாது. வெறுமனை வாய்க்கு வந்தது ராகம் அவ்வளோதான். திடீர்னு மாறும், திடீர்னு மாறும், திடீர்னு ஒரு கிராமியமான பாட்டு வரும் கானாமிருதத்தில். கிராமியமாக தானே இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தால் திடீர்னு அங்கே எங்கேயோ கிளாசிக்கலாக ஏதாவது வரும். இதுலாம் வருது நடுவில் என்ன கிளாசிக்கலா இருக்கு அப்படின்னு கேட்பா, தெரியாது ஏன் கிளாசிக்கலா இருக்கு தெரியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கும்மி அடி தோழி, கும்மி அடி தோழி, கும்மி அடி தோழி, கும்மி அடி, இது கிராமியமானது. பிறந்தான் அடி ராமன், பிறந்தான் அடி ராமன், இது வரைக்கும் கிராமியம். அதுக்கப்புறம் திடீர்னு பிறந்தான் அடி ராமன் கும்மி அடி, இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் இருக்கு, இந்த இடத்துல ஒரு பரிவர்த்தனம் இருக்கு. இது வந்து கிளாசிக்கல் மியூசிக், இது துஜாவந்தி. இந்த இடம் வரும்பொழுது இது துஜாவந்தி ஆயிடுறது, அந்த இடம் வரும்போது அது மாதிரி பாடணுமே. அந்த இடம் வரும்பொழுது பிறந்தான் அடி ராமன் கும்மி அடி அப்படின்னு பாடணும். அது ஹிருதயத்தில் உள்ள பாவம் அவ்வளவுதான். ஆ, அந்த பழைய விஷயத்துக்கே போறேன். என்ன அப்படின்னு, ததாருதந்தீம் கௌசல்யாம் ரதம் தம் அனுதாவதீம். ராமர் காட்டுக்கு போகும்பொழுது எல்லாரும் கதறாங்கும் பொழுது இந்த ராகம் தான் பாடுவேன், இந்த ராகம் தான் பாடுவேன். இது யார் சொல்லி கொடுத்தும் நான் பாடலை, இந்த ராகம் வருது அவ்வளவுதான். இது என்ன ராகம் தெரியாது. இது ரொம்ப காலமா எங்கிட்டக்கு இருந்துட்டு இருக்கிறது. அப்புறம் இப்போ ஒரு 10-12 வருஷம் முன்னாடி ராமகானாமிரதம் வரும்பொழுது அதே ராகம், அதே இடத்துல காட்டுக்கு போற சமயத்துல என்ன பாட்டு, அதுக்கு அடுத்தது ஏதாவது ஒரு ஸ்டான்ஸ். தாய்குலம் வணங்கிய தர்மாத்மாவும் தவறேதும் இருந்தால் மன்னியும் என்றார். தன்னிகரற்ற தன்மையை கண்டு தாய்குலமே அங்கு தவித்திருந்ததாம். ஜய ஜய ராமா, ஜெய ரகுராமா அப்படின்னு வருது. சொரம் முன்னாடி இருந்தது ஹிருதயத்துல, திடீர்னு சாகித்யம் வருது. ஜெய ஜெயராமான்னு ஒரு நாமாவளி இருக்கு, அது எனக்கு தெரியும். அது ஜெய ஜெயராமாங்கிற நாமாவளியை பார்த்து அந்த மெட்டில் இதை அமைக்கணும்னு அமைக்கல. சொரம் காலங்காலமா தேங்கி இருந்த சொரம், இந்த நாமாவளியும் அது மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்ததுனால அதை ஒரு, அதுக்கு பேர் என்ன, சரணம் தானே, அது ஒரு சரணமாக போட்டுருந்து அதுக்கு மேலே இந்த இந்த கீர்த்தனையை பாடினது தான். இந்த கீர்த்தனைக்கு இது என்ன ராகம் இது? சில பேர் வந்து அதை திலங்கு அப்படிங்கிறா, சில பேர் வந்து சுபவம் துராளி, இது இது வந்து திலங்கு சுபவம் துராளி மிக்சருங்கிறா. இவன் சொல்கிறா, இவன் உத்தரவு ஒன்று சொல்கிறா, ஆ சுபவம் துராளி தான். சரி சரி, விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, இந்த பாயிண்ட்டு பாவமாக இருக்கிறது, அது ஹிருதயத்தில் உள்ள பாவம், அதுக்கப்புறம் சொரம், அந்த சொரம் வந்து தங்கறதுக்கான வெசல் சாகித்யம் அப்படின்னு இருந்ததுன்னா, தியாகராஜர் வரத்துக்கு முன்னாடி பலவேறு விதமான சொரங்கள் அந்த வெசல் கிடைக்காத சிதாகாசத்திலேயே அலைஞ்சின்றதுன்னு சொல்லலாமா? அகண்ட சிதாகாசத்துல இந்த சொரங்கள்லாம் அப்படியே இருந்தது. வெசல் வேணும், அதுக்கெல்லாம் வெசல் வேணும் அப்படிங்கும் பொழுது தியாகராஜ சுவாமிகளுடைய கீர்த்தனைகள் இது ஒவ்வொன்றத்துக்கும் பாத்திரமாச்சு. இவ்வாறு கர்நாடக சங்கீதம் இது என்றிச்சான விதம் என்ன மன்னிச்சுக்கணும் முதல்ல. ஏன் அப்படின்னா, இப்பேற்பட்ட தியாகராஜருங்கிற சமுத்திரம்
இந்த ஒரு சமுத்திரத்தில் ஒரு கான்செப்டை எடுத்து சொல்லணுங்கும் பொழுது போயும் போயும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஏன் பாட்டையும் இதுக்கு உதாரணமாக கொடுக்கறதுக்கிறது சர்வதா தப்பு. இது இருந்தாலும் ஏதோ அந்த சமயத்தில் வந்துடுத்துது. ஏன் அப்படின்னா, என் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன் அப்படின்னு வரும்பொழுது, சுற்றி கேட்குறவா எல்லாரும் கானாமிருதத்தில் ரொம்ப பரிச்சயம் உடையவா, இங்கேயே சில பேர் என்ன சின்ன வயசுலேயும் பார்த்தவான்னு இருக்கா, அவளுக்கெல்லாம் இதை எக்ஸாம்பிளாக காட்டி சொன்ன புரியுங்கிறதுக்காக இதை சொன்னேனே தவிர, ஆனால் அதுக்கு இது உதாரணமாக முடியாது. மட்சிகேவ குருத்மதா கதிம் கரைவ அஸ்வசிய ஹம்சசேவச்ச வாயசகாங்கிற மாதிரி தான். அது வந்து ஒரு ராஜஹம்சம் ஆகாசத்தில் பிறக்கும் பொழுது அதுக்கு காக்காய உதாரணம் கொடுக்குற மாதிரி தான் இது. மேலே நாளைக்கு பார்க்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம்.